அதாவது வண்டிக்குள்ள கொஞ்சம் குப்பை அடிச்சிருந்ததுன்னு சொல்லுவாங்க என்று இப்போ தோடுதடி அடிய தோடுதடி என்ன ஏஎஸ்பி மேடம் நடக்காதுங்கிற விஷயத்துல தலையிடுறது உங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதை பத்தி தான் கவலையே இல்லையே அப்புறம் சந்தியா ஒருத்தர் கிட்ட உதவி கேட்கறதுனால நான் உன்னை குறைஞ்சு போயிடுமாட்டேன் பாவம் இங்க உதவி பண்ணவங்களுக்கு தான் மூக்குல கரப்பட்டிருக்க பாருங்க தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீ இருக்க ஆரம்பத்தில் எல்லாரும் நான் வேலைக்காகாதவன்னு தான் சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னா நாம செய்யற தப்புகள் தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு சாட்சி எல்லாரும் தப்பு செய்யறவனு தான் ஆனா தான் செஞ்ச தப்புல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு முன்னேற துடிக்கிறவனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் மோகன் உனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தான் அது தெரியவே இல்லை எனக்கு உன்னை பார்த்தா ஒரு சாதிக்கிற ஹார்ட் ஒர்க்கர் திறமை இருக்கிற ஒரு மனிதனாக தெரிகிற இந்த உலகத்து முன்னாடி ஏதாவது சாதிச்சு காட்டணும்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்ன சில வருஷங்களில் இப்போ நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துக்கு நீ வந்துருப்ப ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா சென்னையில் நான் ஒரு புது டீமை உருவாக்க நினைக்கிறேன் அதுக்காக உன்ன மாதிரி பல திறமைசாலிகளை நான் வேலையில் சேர்த்துருக்கேன் இதுதான் உன்னுடைய அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் பெர்மனன்ட் ஆனதுக்கப்புறம் 30,000 ரூபாய் வாய்ப்பு முன்னாடி இருக்கு மோகன் வேணும்னா இந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டு உன் டேலண்ட நிரூபிச்சு காட்டேன்
அப்படி இல்லனா உன் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இத விட்டுட முடிவு உன் கையில அப்புறம் ஒரு கடைசி சஜஷன் உன் பர்சனல் லைஃப் என்னைக்கு வேலையோட ஒப்பிட்டு பார்க்காத மகன் அப்புறம் ஒரு வேளை உனக்கு ஓகேனா ₹20,000 உனக்கு அட்வான்ஸ் செக் கொடுத்து எடுத்துக்க மகன் தாராளமா எடுத்துக்க இங்கே சந்தியானியோட ரூம் எது? ஹாய். ஹலோ. நான் ரொம்ப ஸ்வீட்டாவும் ஸ்டைலிஷாவும் இருக்கல்ல? அதனால தான் என் அத்தை எனக்கு புல்புல்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு சோட்டு. உங்க அத்தை இருக்காங்களே, உங்களுக்கு ரொம்ப சரியான நேம் தான் வச்சிருக்காங்க, மோட்டுன்னு. என் பேரு மோட்டு இல்ல, என் பேரு சோட்டு. ஆமா, அதுதான் நான் சொன்னேன், மோட்டு. உனக்கு நான் சொல்றது கேக்கலையா? என் பேரு மோட்டு இல்ல, சோட்டு. இல்ல, நீங்க இப்ப மோட்டுன்னு தான் சொன்னீங்க. நான் எப்ப மோட்டுன்னு சொன்னேன்? மோட்டு இல்ல, சோட்டு. என்ன எல்லாரும் சோட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. இல்ல, மோட்டு. புல்புல், சோட்டு நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன்க்கா. வணக்கம்க்கா. வணக்கம். வா உட்காரு. ஆ சரி. நீ உட்காரு, நான் போய் பாதாம் லட்டு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு தான் செஞ்சேன். சரி. கொடுத்த உடனே அப்படியே சாப்பிறியா? அப்ப நீ மோட்டுதான். புல்புல், நீ ரொம்ப ஸ்டைலாவும் ரொம்ப அழகாவும் இருக்க நினைக்கிறல்ல? இப்ப பா, காக்கா மாதிரி இருக்க. உன்னை நான் என்ன பண்ற பாரு. உன்னை முதல்ல இவதான் என்ன மோட்டுன்னு சொன்னா? என்னமா ஏனாச்சு? என்னாச்சு? இவதான் என்ன முதல்ல மோட்டுன்னு கூப்பிட்டா? சரி சரி சரி. சோட்டு, நீ பாரு, உள்ள இருக்கிற ரூம்ல போய் நீ புக் எடுத்துட்டு நான் இப்ப வந்துடுறேன், சரியா? நல்ல வேலை சந்தியா நீ வந்த, இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை ரெண்டாக்கிருப்பாங்க. அனி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்படியே சண்டை போடுவாங்க? மம்மி, அந்த அண்ணன் என்னோட ரப்பர் பேண்ட் கழட்டி விட்டுட்டான். சரி விடு, நான் மறுபடியும் உனக்கு ரப்பர் பேண்ட் போட்டு விடுறேன், சரியா? சோட்டு, இதெல்லாம் போன வருஷத்தோட சால் பேப்பர்ஸ். ஒரு வாட்டி இதனால நீ பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். சரி அண்ணி, நான் இதை பாத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்களேன். அப்படியா? இன்னும் ஒழுங்கா நீ படிக்க கூட ஆரம்பிக்கலாம். உனக்கு படிப்புல கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேஷனே இல்லைல்ல அண்ணி. அது வந்து என்னன்னா,
அம்மா இருக்காங்களா அவங்களால சூர்யானோட பட்டனை தைக்க முடியல அதனால அம்மா டைலர் கையில கொடுத்து தைச்சிட்டு வர சொன்னாங்க அது அம்மாவோட கை ரொம்ப வலிக்குதான் அவங்களால எந்த வேலையுமே சரியா பார்க்கவே முடியல அவங்க ரொம்ப பலவீனமாயிட்டாங்க நீ அதே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்ப நான் படிக்கட்டுமா ஏதாவது பண்ணா மத்த முஷித்த தலையிடலன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வட்டி நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் யார் எப்படி போனா எனக்கு என்ன நான் அந்த குர்த்தா எடுத்து தொட்டு கூட பார்க்க போறது அம்மா என்ன தேடுறீங்க இது ரொம்ப பழைய பொட்டியா இருக்கு இதல போய் என்ன தேடுறீங்க பழைய பொருட்கள்ல தான் பழைய நினைவுகள் எல்லாம் தேங்கி இருக்கும் அட आमा सूर्य एंगे पो पो ये अपना कुटी टिवा सरिंग माँ सूर्य अन्ना अम्मा अन्ना वंदे डरे इंदा पा सोलग माँ इधर ला वांगे बैठे सामान उड़े लिस्टे मार्केट के पे इधर ला वांगी टोंदरे सरिंग माँ रात्रि मुड़क उकान्द इंद बैग तचिंगला अम्मा संदोष पड़ता था कहाँ इधर पति येंगटे सोले नहीं क्या अद नाले याने कुछ रंबा पुरचित का इले ले अद आउट याने किधर ये अपने इंदर पड़ क्यों येन्ना चिपा येन्ना योशीट रखे? इल्लम उन्हें लमा न अपने टों दना ना उन्हें पैत्ता वापा ऊ मनसले येन्ने रखे नेने के तेरिया दा कौनसी सोली कुड़गा नी छोटू ना दा येरकन होगी तो सोली कुड़तर कंगा इंदे फार्मूला वधा इधके यूज़ पनेनो करा, उड़ने पड़े। हनी, इंदर कहने क्या बड़ी पड़नो? ये तो था। इंदर नंबर है रुकल ना? इधर का नडू ला। इंदर एंगल को तंग ना माधुरी इधर नहीं पड़नो, अब ले था। பாத்து எழுது
அண்ணி நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். உனக்காக ஒரு புது கைடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல உனக்காக ஏதாவது क्वेश्चन கிடைக்குதான்னு பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாத்துக்கோ.
சூர்யா. அம்மா. சூர்யா. என்ன விஷயம் அம்மா? ஏதாவது வேலை இருக்கா அம்மா? சூர்யா, நீ அவளை வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்ட. நான் எதுவும் சொல்லல. திரும்பவும் அவளை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் நான் எதுவும் சொல்லல. பாருப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு பெரிய விழா நடக்க போகுது. இந்த விழாவுல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் மனசார நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கறத பார்க்க ஆசைப்படுறேன். என்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட அம்மாவோட சந்தோஷத்துக்காக ஒரே ஒரு தடவை நீ ஃபோன் பண்ணுப்பா.